கொடுத்திருக்க ஒரு ப்ராப்ளம்க்கு PCNF உம் PDNF உம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக PCNF PDNF கண்டுபிடிக்க சொல்லி ஒரு 8 மார்க் வரும். எய்தர் ஒன்று மட்டும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஒருவேளை கொடுத்துருக்க ப்ராப்ளம் ஈஸியாக இருந்ததுன்னா ரெண்டுமே டெரைவ் பண்ண சொல்லலாம். ஓகேவா? இதை டெரைவ் பண்ணுறதுல நம்ம ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட வழக்கமான ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? பட் அவங்க கொஷின்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் அப்டைன் வெறுமனே பிசிஎன்எஃப் பிடிஎன்எஃப்னு கேட்குறாங்க. நிறைய கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா அப்டைன் பிசிஎன்எஃப் பிடிஎன்எஃப் வித்தவுட் யூஸிங் ட்ரூத் டேபிள்னு கேட்பாங்க. ஸோ வித்தவுட் யூஸிங் ட்ரூத் டேபிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ட்ரூத் டேபிள் இல்லாமல் தான் போடணும். ஓகேவா? ஸோ வெறுமனே சம்டைம்ஸ் ரேராக கொஷின்ஸில் அப்படியே அப்டைன் பிரின்சிபல் கன்ஜங்டிவ் நார்மல் ஃபார்ம் அண்ட் பிரின்சிபல் டிஸ்ஜங்டிவ் நார்மல் ஃபார்ம்னு வெறுமனே கேட்கும்போது நம்ம ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணி ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் போட போகிறேன், மற்றதெல்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பிசிஎன்எஃப்னா என்ன? பிசிஎன்எஃப்னா பிரின்சிபல் கன்ஜங்டிவ் நார்மல் ஃபார்ம். கன்ஜங்ஷன்னா என்னது? கேப். சீனா சி, கன்ஜங்ஷனுக்கு சீன் நான் வச்சுக்கோங்க, கேப்புக்கும் சி இல்லையா? ஸோ சீனா கேப்பு. அப்போது இந்த கேப்பை நம்ம என்ன பண்ணுவோம்? அண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது ப்ராடக்ட்டு. அண்டு வந்து நம்ம ப்ராடக்ட் ஆஃப். இங்கே அண்டு போட்டோம்னா ப்ராடக்ட் ஆஃப். அப்போ என்னது அடுத்தது? அதோட மேக்ஸ் டேர்ம்ஸ்னு வரும். மேக்ஸ் டேர்ம்ஸில் ஆர் இருக்கும், நான் வச்சுக்கணும். ஓகேவா? அதோட ஆப்போசிட். அதே மாதிரி பிடிஎன்எஃப்னா என்னது? சம் ஆஃப் மின் டேர்ம்ஸ். ஓகேவா? டிஸ்ஜங்ஷன்னா இந்த சிம்பல், அந்த ஜாயின்ட் சிம்பல். ஓகேவா? ஸோ ஜாயின்ட் சிம்பலில் நம்ம சம்முன்னு சொல்லிக்கலாம். ஸோ சம் ஆஃப் மின் டேர்ம்ஸ் போடுறது தான் பிடிஎன்எஃப். ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்ம் போடுறது பிசிஎன்எஃப். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம ட்ரூ டேபிள் யூஸ் பண்ணி எப்படி டெரைவ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது கொடுத்துருக்க கொஷின்ஸில் பாருங்கள். பி, கியூ, ஆர், மூணு ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ நான் மூணு ஸ்டேட்மெண்ட்டுக்கான ட்ரூத் டேபிள் போட்டுக்கிட்டேன். பி, க்யூ, ஆர் எப்படி போடணும்னு தெரியும் இல்லையா? பிக்கு 4 ட்ரூ 4 ஃபால்ஸ் போடணும், அடுத்து 2 ட்ரூ 2 ஃபால்ஸ் போடணும், அடுத்து டிஎஃப் மாற்றி மாற்றி போட்டுக்கணும். இப்போ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் நம்ம ட்ரூத் டேபிள் போட போகிறோம் இல்லையா? அப்போ தனித்தனியாக ஒவ்வொரு ப்ராக்கெட்டில் இருக்க ஒவ்வொன்றுக்கும் நான் என்ன பண்ணிக்கிட்டேன், இது உங்களுக்கு நல்லா தெரியும். பி அண்ட் க்யூ போட்டுட்டேன், நெகேஷன் பி ஆர் அண்டு க்யூ, க்யூ அண்ட் ஆர் போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கும் பி அண்டு க்யூ, ஆர் நெகேஷன் பி அண்டு ஆர், ஆர் க்யூ அண்டு ஆருக்கான ட்ரூத் டேபிள் போட போகிறோம். இதில் இதை என்ன பண்ணணும்? இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நம்ம டிஸ்ஜங்ஷன் எடுக்கிறோம். டிஸ்ஜங்ஷன்னா என்னது? ஆர் இல்லையா? ஸோ ஆறில் ஒரு ட்ரூ இருந்தாலே அது ட்ரூ தான். ஸோ இப்போ இந்த மூணு இதில் இங்கே 2 ட்ரூ இருக்குது, ஒன்று இருந்தாலே ட்ரூ தான். ஸோ ட்ரூ ட்ரூ, இங்கே மூணுமே ஃபால்ஸ். அப்போ ஃபால்ஸ் ஃபால்ஸ், இது ட்ரூ, இது எல்லாமே ஃபால்ஸ்னால் ஃபால்ஸு, இங்கே ஒரு ட்ரூ ஆச்சு இருக்குது, ட்ரூ, அப்போ ஃபால்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட கொடுத்துருந்த கொஷினுக்கான ட்ரூத் டேபிள். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? மின் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். மின் டேர்ம்ஸ்னால் என்னது? மினிமம் எடுக்கிறது, தட் இஸ் டிஸ்ஜங்ஷன். கன்ஜங்ஷன் இல்லையா? மேக்ஸ் டேர்ம்ஸ்னால் மேக்ஸிமம் எடுக்கிறது, அதுதான் நம்மளோட டிஸ்ஜங்ஷன். அந்த சிம்பல் என்னன்னு மேலே எழுதிக்கோங்க. இப்போ நம்ம அண்டு வந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ் இல்லையா? ஸோ அண்டை பொறுத்தவரை அப்போது ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ். அதே மாதிரி மேக்ஸ் டேர்ம்ஸில் போத் வந்து ஃபால்ஸாக இருந்தால் தான் ஃபால்ஸ் இல்லையா? அப்படி நான் இதுதான் நம்மளோட அதை ஒரிஜினல் டெஃபினேஷனாக ஞாபகம் வச்சுருப்போம். அப்போ இது ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூ இல்லையா? அப்போ நம்ம ட்ரூ டேர்ம்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கிறோம்? அந்த ஆன்சரில் ட்ரூவெல்லாம் என்ன பண்ணிக்கிறோன்னா ரவுண்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? இப்போது இந்த ஒவ்வொரு ட்ரூவுக்கு நேராக இங்கே வரும் பி, க்யூ அண்ட் ஆர்க்கு. இந்த ட்ரூவுக்கு நேராக பிக்கு, க்யூக்கு, ஆர்க்குலாம் என்ன இருக்குது? ட்ரூ ட்ரூ இருக்கா? அப்போ பி அண்டு, இது அண்டு போடணும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? மின் டேர்ம்ஸ்னா அண்டு, மேக்ஸ் டேர்ம்ஸ்னா ஆறு, பி அண்டு க்யூ அண்டு ஆறு. அடுத்தது இன்னொரு ட்ரூவுக்கு நேராக வாங்க. இங்கே என்ன இருக்குது? பிக்கு க்யூ அப்படியே ட்ரூ இருக்கா? அப்போ பி, க்யூக்கும் ட்ரூ, க்யூ. இங்கே ஃபால்ஸ் வந்துருச்சு, அப்போ என்ன பண்ணணும்? நெகேஷன் ஆர் போடணும். ஓகேவா? ட்ரூ இருந்தால் அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே எழுதணும், ஃபால்ஸ் இருந்தால். இப்போ இங்கேக்கும் இங்கேக்கும் நமக்கு கிடையாது, ஏன்னா ஃபால்ஸ் இருக்குது. அடுத்த ட்ரூ இதுக்கு நேராக இருக்கா? இந்த இடத்துல பண்ண போனோம், இதுக்கு ஃபால்ஸ் இல்லையா? அப்போ நெகேஷன் பி அண்டு க்யூ அண்டு ஆர். ஓகேவா? அடுத்தது இங்கே கிடையாது, அடுத்தது இங்கே ட்ரூ இருக்குது. இந்த ட்ரூக்கு நேராக வரும், இங்கே என்ன இருக்குது? இதுக்கு பிக்கும் க்யூக்கும் ஃபால்ஸ், அப்போ நெகேஷன் பி அண்டு நெகேஷன் க்யூ அண்டு ஆர். ஓகேவா? தட்ஸ் ஆல்.
So, இது எல்லாம் தான் இதோட மின் டம்ஸ் இது போல மேக்ஸ் டம்ஸ்க்கு என்ன பண்ணணும் ஃபால்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் நம்ம இது ரவுண்ட் பண்ணதனால ஃபால்ஸ் ரவுண்ட் பண்ணாம இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம் ஃபால்ஸ்க்கு நேரா பார்க்கணும் இங்க வந்து ஃபால்ஸ் தான் நமக்கு மெயின் திங் ஓகேவா அப்ப ஃபால்ஸ் இருந்தா அப்படியே அந்த ஸ்டேட்மென்ட் எடுத்துக்கணும் ட்ரூ இருக்கிற ஸ்டேட்மென்ட்க்குலாம் நெகேஷன் போடணும் இப்போ இந்த ஃபால்ஸ்க்கு நேரா இங்க வாங்க இங்க ட்ரூ இருக்கு அப்ப நெகேஷன் பி இது வந்து மேக்ஸ் டம்னா ஆர் இல்லையா நெகேஷன் பி ஆர் கியூ ஆர் நெகேஷன் ஆர் ஓகேவா அடுத்தது இந்த ஃபால்ஸ்க்கு நேராக வரும் இங்கே பிக்கு மட்டும்தான் ட்ரூ இருக்குது அப்போ நெகேஷன் பி ஆர் கியூ ஆர் ஆர் ஓகேவா அடுத்தது இந்த ஃபால்ஸ்க்கு நேராக வரும் இந்த ஃபால்ஸில் இது பிக்கு நே ஃபால்ஸ் தான் இருக்குது அப்போது பி ஆர் நெகேஷன் கியூ ஆர் ஆர் அடுத்தது இந்த ஃபால்ஸ்க்கு நேராக வந்தோம்னா எல்லாமே ஃபால்ஸ் சூப்பர் அப்போ பிஆர் கியூஆர் ஆர்னு வந்துடும் ஓகேவா ஸோ அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம் பிசிஎன்எஃப் ஃபஸ்ட் எழுதிடலாமா பிசிஎன்எஃப்னா என்னது பிசிஎன்எஃப்னா ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்ம்ஸ் மேக்ஸ் டேர்ம்ஸை ப்ராடக்ட் வச்சு எழுதுறது அதான் மேக்ஸ் டேர்ம்ஸ்லாம் எடுத்து எழுதிடுங்க நெகே இங்கேருந்து மேக்ஸ் டேர்ம்ஸ் நெகேஷன் பி ஆர் கியூ ஆர் நெகேஷன் ஆர் அடுத்தது நெகேஷன் பி ஆர் கியூ ஆர் ஆர் கொஞ்சம் கேப் விட்டு எழுதுங்க பிஆர் நெகேஷன் கியூ ஆர் ஆர் பிஆர் கியூ ஆர் ஆர் இது எல்லாத்துக்கும் இடையில் அண்டு போட்டு அதாவது ப்ராடக்ட் போட்டு எழுதுறது தான் நம்மளோட பிசிஎன்எஃப் நெக்ஸ்ட்டு பிடிஎன்எஃப் பிடிஎஃப்னா என்ன பிடிஎன்எஃப்னா என்னது சம் ஆஃப் மின் டேர்ம்ஸ் ஓகேவா ஸோ மின் டேர்ம்ஸ்லாம் எடுத்து ப்ராக்கெட்டில் எழுதுங்க அதுக்கப்புறம் சம் போட்டுக்கோங்க ஓகேவா தட்ஸ் ஆல் ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதுங்க பி அண்டு கியூ அண்டு ஆர் பி அண்டு கியூ அண்டு நெகேஷன் ஆர் இந்த நான் இந்த கோடு இடையில இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது நெகேஷன் பி அண்டு கியூ அண்டு ஆர் நெகேஷன் பி அண்டு நெகேஷன் கியூ அண்டு ஆர் தட்ஸ் ஆல் ஓகேவா தேங்க்யூ